நம்ம போன வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம்னாக்கா, இந்த ஸ்லிப் டூலு ஸ்லைடு டூலு இது ரெண்டை பற்றி தான் பார்த்தோம். இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பென் டூலு, இவனுடைய ஷார்ட்கட்டு பி. ஹேண்ட் டூலு, இவனுடைய ஷார்ட்கட்டு ஹச்சு. ஜூம் டூல், இவனுடைய ஷார்ட்கட்டு ஜட்டு. சரி, இப்போ முதல்ல ஜூம் டூலை பற்றி பார்க்குறோம். இந்த ஜூம் டூல் எதுக்குனாக்கா, இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ப்ளஸ் மாதிரி தெரியும். ஒரு கிளிக் பண்ணிங்கனாக்கா இது பெருசாகிக்கும், கிளிக் பண்ணிங்கனாக்கா இது பெருசாகிக்கும். அதே இதை சுருக்கிறதா இருந்தாக்கா ஆல்ட் கையை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாக்கா இங்கே பாருங்கள் இது மைனஸ் மாதிரி மாறிடும். இப்போ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணாட்டி ப்ளஸ் மாதிரி இருக்கேன், நான் காட்டுறேன் பாருங்கள். ஆல்ட் கீயை இப்போ பாருங்கள் ப்ளஸ் மாதிரி இருக்கா. இப்போ ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணால் மைனஸ் ஆகிடும். இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா சின்னதாகிக்கும். அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறது, அது வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அடுத்தது ஹேண்ட் டூலு. இந்த ஹேண்ட் டூல் எதுக்குனாக்கா, இப்போ இந்த ஜூம் டூலை வச்சு பெருசாகிட்டீங்க. இப்போ இந்த ஹேண்ட் டூலை வச்சு இதை எப்படி நான் தள்ளி பார்க்கலாம். அதுக்கு தான் இது எங்கள் இந்த இது ஃபுல்லாக இப்போ தள்ளி பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த ஹேண்ட் டூலு. ஓகே, இப்போ இதை நான் பழைய மாதிரியே கொண்டு வந்துடுறேன். எஸ் ரைட், இப்படி இருக்கட்டும், இப்படி இருக்கட்டும். இப்போ அடுத்தது பென் டூலு. இது வந்து எதுக்குனாக்கா இதை கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். பெருசாக்கிக்கிறேன். இப்போ பாருங்க ஒரு கோடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஒரு கோடு மாதிரி தெரியும். அதை எழுத்து அப்படியே கீழே போடுவாங்க, இந்த கோடு மாதிரி தெரியுது பாருங்க. அதை இந்த இடத்துல கீழே வச்சுருக்கு பாருங்க, டார்க் ஆகிக்கும். அதே இதை கொஞ்சம் தள்ளி இதை இந்த இடத்துல இன்னொரு கிளிக் பண்ணிட்டு அதை அப்படியே இப்படி மேலே பாருங்க, இப்படி மேலே கொண்டு வந்து இப்படி வச்சுருங்க, இப்படி கூட வச்சுருங்க. ரைட், இப்படி வச்சிட்டோம். இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்க. அப்படியே இதை டார்க்காகி டார்க்காக இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வரும் பாருங்க. இப்படி இப்போ அதே மாதிரி இதுக்கும் வைக்கலாம், ஆடியோவுக்கும் அது வைக்கலாம். பென்டூலில் செலக்ட் பண்ணி கீழே கொண்டாந்து வச்சுக்கோங்க. அதே இந்த இடத்துல செலக்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. அப்படியே ஏறும். இந்த மாதிரி பர்பஸ் தாங்க இந்த பென்டூலில் யூஸ் பண்ணுறது. சரி, இப்போ வந்து டூல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடித்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து ட்ரான்சிஷன், அதாவது காட்சியை மாற்றத்தின் போது அது ஒரு மாதிரி அப்படி சுற்றி வந்து மாறுறது, இல்லை அப்படியே ஸ்லைடாகி அப்படியே வலிக்கிக்கிட்டு போய் மாறுறது, இது எப்படி ட்ரான்சிஷன் கொடுக்கறது அப்படிங்கிறத தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.